ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஜே புஜிமா டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது, இதில் வந்து டெய்லரிங் டிப்ஸு தான் வந்து நான் நிறையா வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எல்லாமே வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் வீடியோஸில் எல்லாமே நான் கண்டினியூவாக உங்களுக்கு நான் சொல்கிறது இது தான். நான் என்ன பண்ணாலும் என்னுடைய இதில் நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைல் எப்போவுமே இருக்கணும். அது வந்து கட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்டைல் எப்போவுமே க்ரியேட் பண்ணிக்கிட்டால் தான், அதை ஃபாலோ பண்ணால் தான் நமக்குன்னு ஒரு தனித்துவம் எப்போவுமே கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போது நமக்கு டெய்லரிங் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது டேப்பு தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றதே இந்த இன்ச் டேப்பு தான். டேப்பை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், புரியும். அந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா வந்து மிஷின்கிட்ட ஒரு டேப் எப்போவுமே நான் வச்சுருப்பேன். சரிங்களா? மிஷின்கிட்ட ஒரு டேப் எப்போவுமே இருக்கும். இன்னொன்று, கட்டிங் பண்ணுற இடத்துல ஒரு டேப் நான் வந்து வச்சுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டேப்பு, இந்த கட்டிங் டேப் வந்து ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வந்து பர்ஸ்லேயோ நான் வந்து வச்சுப்பேன். சரிங்களா? இன்னொரு டேப் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸ்டிச்சிங் கிட்ட ஒரு டேப் வந்து நான் வச்சுருப்பேன். அதே மாதிரி கட்டிங்க்கும் நான் வந்து ஒன்று வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு த்ரெட்டு, பாபின் கேஸு, டிசி சா, இது டேப்பு, சிசரு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கவே உட்காரணும். அதில் வந்து இந்த டேப் வந்து இம்பார்ட்டன்ட். சடனாக நீங்கள் தைக்க உட்காந்துட்டு பாதியிலே எழுந்திரிச்சு நீங்கள் போகணுன்னா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் கட் பண்ணுற இடத்துலையும், சிலவர் கட் ஒரே டேப்பை வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணுற இடத்துல வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். 7-8 டேப்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு டேப்போட வேல்யூவே வந்து 6 மந்த்து தான். அதுக்கப்புறம் அந்த டேப்போட நம்பர்ஸு, இந்த மாதிரி கோடு, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் ஒன்றுக்கு இன்னொரு டேப் வந்து வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஓகேவா? கட்டிங் பண்ணுற இடத்துல டேப் இருக்கலாம், ஓகே. நீங்கள் எதுக்கு ஹேண்ட்பேக்கு, பர்ஸ்லலாம் வந்து இந்த டேப் வச்சுட்டு போகிறீங்க, வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எப்போவுமே பேக்கில் பர்ஸில் வந்து நான் டேப்பும் ஒரு பென்னும் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பேன். சரிங்களா? நம்ம போகிற இடத்துலலாம் வந்து டேப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம போவோம், நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்னு தெரியும். சடனாக எனக்கே இந்த ட்ரெஸ்ஸை நீ தச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்தில் டேப் இல்லை, அதனால் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம ஒரு இதாக சொல்ல முடியாதுல்ல. ஆனால் வந்து நம்மளாம் இவ்வளோ பெரிய டெய்லராக, நம்மகிட்டலாம் டேப் இருக்குது, டேப்போடே நம்ம சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டால், அது உங்கள் இஷ்டம். நான் போகிற இடத்துல என்னை கேட்பாங்க. சரிங்களா? எங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால், சடனாக ஒரு மெஷர்மெண்ட்டு வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குமா இப்போது அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறதுக்காண்டி வச்சுப்பேன். சரிங்களா? இப்போது நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது நீடில். சரிங்களா? நீடில் மிஷினில் வந்து நீடில் வந்து செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நீடில் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த நீடில் வந்து இந்த ஒன்றை நம்பியே எப்போவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்கு இது இல்லைன்னா இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுலேயும் நம்ம மைண்டு வந்து எப்போவுமே இருக்கணும். சரிங்களா? சடனாக நான் ஒரு நீடில் வாங்குவேன், அதை வந்து போடுவேன், தப்பேன், நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் நீடில் எப்போ உடையணும் நம்ம கையில் கிடையாது, எப்போ வளையணும் நம்ம கையில் கிடையாது. அதனால் எப்போவுமே வந்து இப்படி எக்ஸ்ட்ரா நீடில்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பிகினர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு நீடிலோட நீடிலை பற்றியும், நீடிலோட சைஸு, அது எந்தெந்த கிளாத்துக்கு ஸ்டிச் பண்ணலாம் வைக்கலான்றதும் நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். சரிங்களா? ஃப்ரீயாக இருக்க நேரம் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீடில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நீடில் உடஞ்சிருச்சு, வளைஞ்சிருச்சு, இல்லை வந்து
இந்த டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சம் நீரில் கலட்டி அப்படியே வந்து குப்பையில் போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் குப்பையில் வந்து ஊசி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ வந்து மற்றவங்களுக்கும் அது தெரியாதுல்ல, சப்போஸ் யார் கையிலேயாவது குத்திடக்கூடாதுல்ல, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு கையிலலாம் ஏதாவது அவங்களுக்கு தெரியாது அசால்ட்டாக எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஒரு நீடில் கவர் வந்து காலியாகும்ல, இந்த மாதிரி கவரில் நம்ம போட்டே வந்து போட்டுக்கலாம். நான் இதை வந்து இந்த நீடில் கவர் வந்து நான் பெண்டான நீடில்காண்டி தான் நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் தான் இது எப்போ ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா நீடில் கம்பல்சரி பிகினர்ஸ் வந்து வச்சுக்கணும். ரெகுலர் டெய்லரிங் ஷாப்பை வச்சுருக்கவங்க, டெய்லர்ஸாக இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நீடில் எப்போவுமே வச்சுப்பாங்க. ஓகேவா? அது இப்போ ரெண்டு இது நம்ம பார்த்துருக்கோம். மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாபின் கேஸ். சரிங்களா? பாபின் கேஸ் வந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றியும் நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஏன்னா மொத்தமாக பேசுகிறப்போ நம்ம நிறையா பேச முடியாது, ஆனால் வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம பேசுகிறப்போ அதை பற்றி இன்னும் நிறைய நாலேஜ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? ஷார்ட்டாக டக்குன்னு முடிக்கணும்னா பாபின் கேஸை வந்து ஒரு விஷயம் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதை வெளியில் எடுத்துருங்க. பாபினை தனியாக, பாபின் கேஸ் தனியாக, எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. இன்னொன்று, இந்த பாபினை முடிஞ்ச அளவுக்கு கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை கீழே போட்டுட்டாவே சீக்கிரமாக இதெல்லாம் இந்த பாபின் இதுவும் கேஸும் சரியாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். நீடில், டென்ஷன் டிஸ்க்கு, பாபின் கேஸ் இந்த மூணுமே ப்ராப்பராக இருக்கணும். இது மூணுமே அதாவது ஒன்று பட்டு வேலை பார்த்தா மட்டும்தான் நமக்கு ப்ராப்பர் தையல் வந்து கிடைக்கும். சரிங்களா? நீடில் கரெக்டாக தான் இருக்குது, டென்ஷன் டிஸ்க் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா பாபின் கேஸை செக் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பாபின் கேஸை வந்து கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தச்சு முடித்தோன்னே வெளியில் எடுத்துருங்க. ரீசன் என்னென்னா இதை இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம தைக்கிறப்போ ஜாலியாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் அதை பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள எப்போவுமே மிஷின்கிட்ட வர விடாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மூணு விஷயம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாபின் தான். சரிங்களா? பாபினை வந்து இப்படி வந்து தனியாக பாபின் ஃபுல்லாமே ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இது வந்து தனித்தனியாக வந்து அங்கே இங்கேன்னு போடாதீங்க, மொத்தமாக இப்படி ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாபின் த்ரெட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். சரிங்களா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து கொக்கி வைக்கிறதுக்கு, ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று, இதில் நம்ம பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, நம்ம பாபின் கேஸுக்கு ஒரு பாபின், ஒரு சில பாபின் வந்து செட் ஆயிரும். சரிங்களா? ஒரு சில பாபின் வந்து செட் ஆகாது. இந்த இருக்கா, இப்போது இந்த மாதிரி பாபின் போடுற இடத்துல நல்லா தெரியுதா, இந்த மாதிரி பாபின் போடுற இடத்துல இந்த மாதிரி பாபினை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகாது. இன்னொன்று, தையலும் சுத்தாது. பாருங்கள், இப்போ எப்படி ஸ்டக் ஆயிடுச்சுன்னு வரல பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் உள்ளே உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு பாருங்கள், நானே உள்ளே மாட்டி வச்சுக்கிட்டேன். சரி, இதை ஓகே, இதை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, ப்ராப்பரான சைஸில் பாபின் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிசர் தான். சரிங்களா? சிசர் பற்றி அவ்வளவா வந்து நம்ம சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பேசிக்காகவே சிசரும் ரொம்ப டேப் மாதிரி, சிசரும் நமக்கு ரொம்ப ரொம்ப டெய்லரிங்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் வந்து இது இருக்குது. நான் வந்து இந்த சிசர் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் இந்த சிசர் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதையே நான் வந்து சாணம் பிடிச்சி மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? இன்னொன்று, இந்த சிசரில் பேப்பர் கட் பண்ணுறோம். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேப்பர் பேட்டர்ன் வந்து நானே போட சொல்லி முதல்ல பேப்பரில் போட்டு கட் பண்ணி பாருங்கள், வெவ்வேறு ஆளுக்கு அளவெடுத்து கட் பண்ணி பாருங்கன்னு நிறையா இது நானே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் பேப்பர் கட்டிங்க்கு இந்த துணி வெட்டுற சிசர் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அவசரத்தில் எடுத்தேன்,
வெட்டிட்டேன், பால் கவர் எடுத்து பால் கவருக்கு வெட்டினேன், பால் பாக்கெட் வெட்டினேன், பூ வெட்டினேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர் கிச்சனுக்கு தான், கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற சிசர் கட்டிங்க்கு தான், பேப்பர் கட்டிங்க்குன்னு. இப்போ இந்த சிசர் எனக்கு வேண்டாம், நான் இனிமேல் துணி வெட்ட மாட்டேன் அப்படின்னா இந்த சிசரை நீங்கள் கட்டிங்க்கு போட்டுக்கலாம், பேப்பருக்கு பேட்டனுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ நான் இது வந்து துணி கட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற சிசர், இது வந்து பேப்பர் பேட்டனுக்கு கட் பண்ணுற சிசர், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னொன்று, சிசர் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சிசருக்கு வந்து கேப் போட்டுருங்க, ஓகேவா? கேப் போட்டு வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சிசரை கீழே போடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான், சிசரை கீழே போட்டிங்கன்னா கட் பண்ணுறப்போ ஸ்ட்ரைட்டாக கட்டிங் விழாது, ஒரு மாதிரி பிசுறு தட்டி கட்டிங் வந்து விழும். அது வந்து ரெகுலராக வந்து, அதாவது கட்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ சிசர் கீழே விழுறதும் அது ஒரு ரீசன் தான். ஸோ சிசர் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் வந்து சிசர் தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க போகிறது பாபின் பற்றி சொல்லணும்ல, அதில் வந்து சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இன்னொன்று, இந்த பாபின் ரோலர் இருக்கு இல்லையா, இது வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எதில் வேணாலும் போடலாம், சரிங்களா? பிரச்சனை இல்லை. இதே வந்து பெரிய மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. இப்போ பேசிக்காக பழகிறவங்க இந்த மாதிரி சின்ன மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து இந்த சுற்றுற இடத்துல நம்ம வைக்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டேமேஜ் ஆகாது. இதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பாபினில் வந்து வச்சு இங்கே சுற்றுறப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, இது வந்து உதுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம கையை வச்சு இந்த இடத்துல சுற்றுறப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல அது கையில் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் இது வந்து எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பெடல், சரிங்களா? பெடலில் வந்து எப்போவுமே தச்சு முடித்ததுக்கப்புறம் பவராக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் காலை அதுலேருந்து எடுத்துருங்க. ரெகுலர் டெய்லர்ஸ்க்கு வந்து நான் சொல்லலை, பிகினர்ஸு அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா டக்குன்னு வந்து நீங்கள் மேலேயும் கவனிக்க முடியாது, கீழேயும் கவனிக்க முடியாது, ஓகேவா? அதனால் எப்போவுமே த்ரெட்டை கிளாத்தை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு காலையும், மிஷினை வந்து இப்போ நீங்கள் நிப்பாட்றீங்க, கையை வச்சு நிப்பாட்டிட்டீங்கன்னா காலையும் அதுலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து காலை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ளோவில் அமுக்கிட்டாலும் கை இதாயிரும், சரிங்களா? ஸோ வந்து பெடல் விஷயத்துலேயும் ஒரு இது கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஆயில் பண்ணுறதுல கரெக்டாக இருங்க. ஆயிலிங் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். நான் வந்து அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி தைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், தச்சு முடித்ததுமே எல்லாத்துலேயும் வந்து ஒரு 3 drops ஆயில் விடுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையா? ஸோ வந்து டெய்லியும் வந்து ஒரு 3 drops வந்து ஆயில் வந்து எல்லா ஹோல்லையும் விடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து மிஷினை வந்து நல்லா வந்து தூக்கி எல்லா டஸ்ட்டையுமே கிளியர் பண்ணி அங்கேயே ஆயில் பண்ணுங்கள். கொஞ்ச நேரமாவது அதுக்கும் ரெஸ்ட்டு கொடுங்க, சரிங்களா? இப்போ நான் அப்பப்போ தான் தப்பேன்றவங்க கம்பல்சரி 3 days இல்லை 15 days ஒரு வாட்டியாவது ஆயில் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி கவர் பண்ணுங்க, சரிங்களா? மிஷினை எந்த அளவுக்கு கவர் பண்ணி வைக்கிறீங்களோ அப்போவே அது டஸ்ட் ஆகாது. இன்னொன்று, நம்ம த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த ஹோல் வழியாக உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆயில் பண்ணுங்கள், மிஷினை வந்து கவர் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பின்னு, இந்த டிப் வந்து காமனான டிப்பு தான். எப்போவுமே மிஷின்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்னா, எப்போவுமே என் மிஷின்கிட்ட நான் வச்சுருக்கிறது சிசரு, சரிங்களா? நான் சிசர் மாற்றி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். சிசரு, பாபின் ரோலர், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதுக்கப்புறம் டேப்பு, அப்புறம் டிசி. கம்பல்சரி இது வந்து எப்போவுமே என் மிஷின்கிட்ட இருக்கும், சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே தேவை. எப்போவுமே பாபின் சுற்றணும், த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம், பாபின் ரோலர் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம். ஸோ இதில் போட்டு சுற்றலாம் அப்படின்னா அது நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை வரும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கவனிச்சுக்கோங்க. இது ஒன்று. இன்னொன்று, மெயினாக குண்டூசி, சரிங்களா? குண்டூசி வந்து வந்து மிஷின் பக்கத்தில் ஒரு பெல்ட், ஒரு பேண்டு மாதிரி, சரிங்களா? நான் ரீயூஸ் வந்து அந்த நம்ம வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து ஒரு ரீயூஸ் மாதிரி நான் உங்களுக்கு அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு போ காட்டுறேன். அதை வந்து எல்லாமே ஒரே பின்னு எல்லாமே வந்து
கரெக்டாக இப்படி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்போவுமே இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? டக்குன்னு எடுத்து நம்ம பின் பண்ணுற மாதிரி கரெக்டாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தில் நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும்னா, கட் பண்ணுறப்போவே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணுறப்பவே ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் நல்ல பக்கம், உள் பக்கம், ராங் சைடு, ரைட் சைடு அந்த மாதிரிலாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும், அதை வந்து கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று, எல்லா த்ரெட்டு விஷயத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, த்ரெட்டை வந்து நான் இப்படி தான் வந்து கேரி பண்ணுவேன். இந்த இருக்கா எல்லாம் எடுத்து தனியாக வைப்போம். இருக்கா த்ரெட்டு, நான் த்ரெட்டை வந்து இது பண்ணுறது இப்படி தான். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வச்சுருக்க ஒரு த்ரெட்டு, சரிங்களா? பழைய த்ரெட்டுக்கெல்லாம் ஒரு பாக்ஸும், இப்போ புதுசாக சேர அது ஒரு இதுலேயும் போட்டிருக்கேன். இது வந்து செப்பல் இருக்கு இல்லையா, செப்பல் பாக்ஸ் தான். அதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மாதிரி நான் ஒரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த நீடிலு, பாபின் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதே அளவுக்கு த்ரெட்டு வந்து சேர நான் இதில் போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கா இந்த த்ரெட்டு வந்து கலர் என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணாமல் நான் கடையில் போய் வாங்க மாட்டேன். இங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் கடையில் வாங்குவேன். இது பத்துமா பத்தாதா எல்லாமே யோசிப்பேன், சரிங்களா? ஸோ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓல்டு த்ரெட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா, இதுக்குன்னு ஒரு டைம் தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப த்ரெட்டு வந்து அடிக்கடி மிஷினில் கட் ஆகுறதோ த்ரெட்டோட குவாலிட்டியும் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா த்ரெட்டோட குவாலிட்டி வந்து மங்கிரும், சரிங்களா? அதனால் இது இருக்கும். த்ரெட்டை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ஒன்று ஒன்றா பாருங்கள். இது வந்து புது த்ரெட்டு சேர போடுவேன். இது வந்து இப்போ த்ரெட்டு வந்து விழுந்துடக்கூடாது, சடனாக நான் ஒரு அவசரத்தில் வந்து பார்க்குறப்போ த்ரெட்டு இல்லை நான் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி இப்படி வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? இது எப்படி சொல்ல, இந்த ஒட்டுமொத்த வித்தையையும் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி என்னென்ன நான் பண்ணுறனோ அது எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு ஆர்கனைசிங் வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். எல்லாத்தையும் போய் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறீங்களே, நான் இந்த வீடியோ பார்த்தாவே எல்லாமே தெரிய வேண்டாமா அப்படின்னா, எதை எப்படி எப்படி சொல்லணுமோ அதை அப்படி எப்படி சொன்னால் தான் அதெல்லாம் வந்து புரியும். ஸோ வந்து அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த இது தோணுச்சு அப்படின்னா, எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன்ல. இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா? ஸோ வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோவாகவே எடுத்து போடுவேன், இல்லை கண்டிப்பாக நான் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.